அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அருள் உலகம். நாம இன்னைக்கு பார்க்க போறது உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் என்ற புதிய துறைக்கு சிறப்பு அலுவலராக நியமிக்கப்பட்டிருக்கிற சில்பா பிரபாகர் சதீஷ் அவங்கள பற்றி தான் பார்க்க போறோம். முதல்வர் ஸ்டாலின் தேர்தல் பிரச்சாரத்தின் போது உங்கள் தொகுதியில் ஸ்டாலின் நிகழ்ச்சி மூலமா மாவட்டம் தோறும் 600,000 அதிகமான மனுக்களை பெற்றுக்கிட்டாரு. அந்த மனுக்களை 100 நாட்களில் ஆய்வு செய்து கோரிக்கைகளை நிறைவேற்றுவேன்னு சொல்லியிருந்தாரு. அந்த கோரிக்கைகளை நிறைவேற்ற ஒரு புதிய துறையை உருவாக்கியிருக்காரு. அந்த துறை தான் உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் துறை. அதுக்கான சிறப்பு அலுவலராக சில்பா பிரபாகர் சதீஷ் ஐஏஎஸ்ஐ நியமிச்சிருக்காங்க. இந்த துறையானது முதல்வரின் நேரடி கண்காணிப்பில் தலைமைச் செயலகத்திலேருந்து செயல்படும். இந்த புதிய முக்கியத்துவம் வாய்ந்த துறையை எதனால சில்பா ஐஏஎஸ் கிட்ட ஸ்டாலின் கொடுத்தாரு என்பதையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதுக்கு முன்னால சில்பா ஐஏஎஸ் மக்கள் நல்வாழ்வு மற்றும் குடும்ப நலத்துறையின் இணைச் செயலாளராக பணியாற்றினாங்க. 2018 இவங்க திருநெல்வேலி மாவட்டத்தின் முதல் பெண் ஆட்சியராக பதவியேற்றாங்க. இவங்க பதவியேற்ற 3வது நாளே 60 கோடி மதிப்பிலான உணவு பூங்காவுக்கு அடிக்கல் நாட்டினாங்க. ஒரு தொண்டு நிறுவனத்துடன் இணைந்து வேன் அரேஞ்ச் பண்ணி விசேஷ நிகழ்ச்சிகளில் இருக்கிற எக்ஸ்ட்ரா உணவுகளை வேஸ்ட் பண்ணாமல் தேவைப்படுற ஏழைகளுக்கும் அநாத இல்லங்களுக்கும் வழங்க செய்தாங்க. மாதத்துக்கு ஒரு நாள் மக்கள் குறைதீர்க்கும் நாள் உண்டு. அது தவிர மாற்றுத்திறனாளிகளுக்கு தனியாக குறைதீர்க்கும் கூட்டம் நடத்தி அவங்க கோரிக்கையை நிறைவேற்றினாங்க. நரிக்குறவர் சமுதாயத்துக்கு மேலே ரொம்ப பாசமாக இருந்தாங்க. அவங்க இடத்துக்கே போய் அவங்கள்ட்ட கோரிக்கை மனுக்களை பெற்றுக்கொண்டாங்க. அவங்க தயாரித்த பாசிமாலையை வாங்கி பார்த்துக்கிட்டு அவங்களுக்கு தொழிற்பயிற்சி அரேஞ்ச் பண்ணாங்க. நரிக்குறவை இளைஞர்களுக்கு மகளிர் திட்ட அலுவலகத்துடன் இணைந்து தொழிற்பயிற்சி அளிக்க நடவடிக்கை எடுத்தாங்க. ஸ்கூலுக்கு போகாத நரிக்குறவை குழந்தைங்களை அடையாளம் கண்டு அவங்களுக்கு பிரிட்ஜ் ஸ்கூல் மூலமாக பயிற்சி கொடுத்து ரெகுலர் ஸ்கூலில் சேர்த்தாங்க. முதல் முறையாக 10ஆம் வகுப்பு படித்த நரிக்குறவை குழந்தைங்களுக்கு கிஃப்ட் கொடுத்து அவங்கள ஊக்கப்படுத்தினாங்க. அந்த குழந்தைங்களை ஊக்கப்படுத்துறதுக்காக இவங்க காரில் அந்த குழந்தைங்களை கூட்டிகிட்டு போய் நீங்களும் நல்லா படித்து நல்ல பொசிஷனுக்கு வந்து இந்த மாதிரி காரில் போகணும்னு சொல்லி ஊக்கப்படுத்தினாங்க. 128 நரிக்குறவை குடும்பங்களில் 38 குடும்பங்களுக்கு மட்டும்தான் வீட்டு பட்டா இருந்துச்சு. மீத உள்ள குடும்பங்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா கொடுத்தாங்க. அவங்களுக்கு அடுக்குமாடி வீடு கட்ட திட்ட மதிப்பீடு சப்மிட் பண்ண அதிகாரிகளுக்கு ஆணையிட்டாங்க. இவங்களோட தனி சிறப்பு என்னென்னா, இவங்களோட 3 வயது குழந்தைய அனைவருக்கும் முன்மாதிரியாக பாளையங்கோட்டையில் உள்ள ஒரு அங்கன்வாடியில் சேர்த்தாங்க. பண வசதி இல்லாததுனால நீட் எக்ஸாம் பாஸ் ஆனப்புறமும் மருத்துவம் படிக்க முடியாமல் இருந்த துப்புரவு தொழிலாளியினுடைய மகளுடைய முழு படிப்பு செலவையும் ஏற்றுக்கிட்டாங்க. 2018 நடந்த விநாயகர் சதுர்த்தி ஊர்வலத்தில் 2 பிரிவினரிடையே ஏற்பட்ட பிரச்சனையில் தலையிட்டு சமரசம் செய்து வச்சு கலவரம் வராமல் தடுத்தாங்க. விவசாயிகள் பிஎம் கிசான் ஃபார்ம் சப்மிட் பண்ண வில்லேஜ் ஆஃபீஸுக்கு போனாங்க. அந்த டைமில் வில்லேஜ் ஆஃபீஸர் அங்கே இல்லை. விவசாயிகள் கலெக்டர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. கலெக்டர் உடனே ஆஃபீஸில் இல்லாத வில்லேஜ் ஆஃபீஸரெல்லாம் சஸ்பெண்ட் பண்ணுவோன்னு எச்சரித்தாங்க. சேரன் மகாதேவியில் உள்ள 115 அடி உயரத்தில் இருக்கிற தண்ணி தொட்டிக்கு மேலே போய் ஆய்வு செஞ்சுருக்காங்க. அவங்களே எல்லா ஸ்கூலுக்கும் ஃபிசிக்கலாக போய் பள்ளி வாகனத்தில் இருக்கிற எமர்ஜென்சி எக்ஸிட் டோரு, ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸு, ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர்லாம் செக் பண்ணாங்க. எல்லா பஸ்லேயும் கண்டிப்பாக சேஃப்டி ப்ரிகாஷன் எல்லாம் ஃபாலோ பண்ணுன்னு சொன்னாங்க. ஏறக்குறைய 9000 காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸை யூஸ் பண்ணி தாமிரபரணி ஆற்றை க்ளீன் பண்ணாங்க. அதுக்கு காரணம் என்னென்னா, அப்போ தான் அவங்களுக்கு ஆறுகளை சுத்தமாக வச்சுருக்கணும்னு தோணும். கண்காட்சிகள் மூலமாக பிளாஸ்டிக் ஒழிப்பு பற்றிய விழிப்புணர்வை மக்கள்கிட்ட ஏற்படுத்தினாங்க. பிளாஸ்டிக் பைக்கு மாற்றாக துணிப்பைகளை உபயோகப்படுத்த மகளிர் சுய உதவிக்குழு மூலமாக தயாரித்து அதை விநியோகம் பண்ண செய்தாங்க. இவங்களோட சிறப்பான பிளாஸ்டிக் ஒழிப்பு செயல்பாடுகளை பாராட்டி தமிழ்நாடு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு இவங்களுக்கு எஃபெக்டிவ் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் பிளாஸ்டிக் பேன் அவார்டை கொடுத்தாங்க. மினி மாரத்தான் போட்டிகளை நடத்தி குழந்தைகளுக்கு சத்துணவின் முக்கியத்துவம், மழைநீர் சேகரிப்பு, நீர்நிலைகள் பாதுகாப்பு பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தினாங்க. இவங்க 1981 கர்நாடகா மாநிலத்தில் பிறந்தாங்க. பெங்களூர் யூனிவர்சிட்டியில் சட்டப்படிப்பை முடித்த இவங்க 2009 நடந்த யூபிஎஸ்சி எக்ஸாமில் இந்திய அளவில் 46வது இடத்தை பிடிச்சி வெற்றி பெற்றாங்க. இவங்க அப்பா ஒரு காவல்துறை அதிகாரி. 2010 திருச்சி மாவட்ட துணை ஆட்சியாளராக பணிய தொடங்கின இவங்க வேலூர் சார் ஆட்சியர், சென்னை மாநகராட்சி துணை ஆணையர், கல்வி போன்ற பல பொறுப்புகளை வகிச்சிருக்காங்க. இவங்க உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் என்ற துறையில் உள்ள மனுக்களின் நிலையை அறிய ஒரு தனி வெப்சைட்டை கிரியேட் பண்ண போகிறாங்க. இவங்க துறைவாரியாக பெறப்பட்ட மனுக்களை ஆய்வு செய்து அதை கம்ப்யூட்டரில் பதிவேற்றம் பண்ணி தீர்வு காணப்பட்ட மனுக்கள் குறித்த விவரங்களை பதிவு செய்வாங்க. ஒவ்வொரு மாவட்டத்திலும் உள்ள சமூக பாதுகாப்பு திட்ட அலுவலரை கொண்டு அந்த மனுக்கள் மீது நடவடிக்கை எடுப்பாங்க. சில்பா ஐஏஎஸ்ஸின் மக்கள் பணி சிறக்க வாழ்த்துக்கள். இந்த வீடியோவை பார்த்த அனைவருக்கும் நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.